ஸ்மார்ட்ஃபோனோட யூசேஜ் அதிகமானதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரைவசி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, யார் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், யாரை அவாய்ட் பண்ணுறோம், நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட், நம்ம எந்த மாதிரி டைமிங்கில் சோகமான பாட்டு கேட்குறோம், எந்த மாதிரி டைமிங்கில் மெலடியான சாங்ஸ் கேட்குறோம், இதன் மூலமாக நம்ம எப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம், எப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், இந்த மாதிரி ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் எங்கே இருக்க சர்வரில் ஸ்டோர் ஆகிட்ருக்கு. உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஒன்று உங்கள் வீட்டில் இருக்க சிசிடிவி கேமராவை யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா உங்களுக்கே தெரியாமல் யாராவது ஸ்பை கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், அப்படியும் இல்லைனா உங்கள் மொபைல் யாராவது ஹேக் பண்ணணும். பட் இது மூணுமே இல்லாமல் ஏன் நீங்கள் மொபைலே யூஸ் பண்ணலாம் கூட உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க, என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத விட மானிட்டர் பண்ண முடியும் நம்ம காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வைஃபை மூலமாக. ஆனால் இதை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1971 ஹவாய் ஐஸ்லாண்டில் இருக்க 8 தீவுகளுக்குள்ள டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணப்பட்ட நெட்ஒர்க் தான் அலோஹா நெட். இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க வைஃபையோட முன்னோடி. அதுக்கப்புறம் 1997 பிளாக் ஹோல் சம்பந்தமான ஆராய்ச்சி பண்ணுறப்ப ஆக்சிடென்டலாக கண்டுபிடிக்கப்பட்டதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வைஃபை. அப்போ அதோட நேம் வந்து IEEE 802.11. ஸோ அதற்கப்புறம் 1999 தான் இதுக்கு அஃபிஷியலாக வைஃபை அப்படின்னு நேம் வச்சு அஃபிஷியலான லோகோ லான்ச் பண்ணி வீட்டு யூஸுக்காக விற்க ஆரம்பிக்கிறாங்க. நிறையா புக்ஸில் வைஃபை அப்படிங்கிறதுக்கு மீனிங்காக வைரஸ் ஃபெடிலிட்டி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்களில் ஹைஃபை அப்படிங்கிற வார்த்தை தான் வைஃபையாக மாறிக்கிறத சொல்கிறாங்க. பட் அஃபிஷியலாக வைஃபை அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மீனிங்கோ அப்ரிவேஷனும் கிடையாது. இது சிம்பிளாக இருக்கிறதுக்காக வச்ச நேம் தான். ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட்டுக்குள்ள வரும். வைஃபை டிவைஸ் ஆனில் இருக்கும்போது அதை சுற்றி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். நம்மளை சுற்றி எப்படி காற்று இருக்கோ அதே மாதிரி அந்த டிவைஸை சுற்றி இந்த வேவ்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இந்த வேவ்ஸ் வந்து தண்ணியினாலையும் இரும்புனாலையும் அஃபெக்ட் ஆகும். நம்ம உடம்புலையும் தண்ணி இருக்கிறதுனால நாம் அந்த இடத்துல இருக்கிறப்ப நம்மளை சுற்றி இருக்க அந்த வேவ்ஸோட ஸ்ட்ரென்த்தில் வந்து சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி நம்ம அந்த இடத்துல மூவ் பண்ணுறப்ப நம்ம மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த வேவ்ஸோட டைமிங்ஸ்லேயும் சேஞ்சஸ் வரும். ஸோ இதை மெஷர் பண்ணுறது மூலமாக அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கா, அவங்க எப்படி மூவ்மெண்ட் பண்ணுறாங்கிறத மானிட்டர் பண்ணலாம். அதே மாதிரி அந்த இடத்துல காற்றுல நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வரைஞ்சா கூட நம்ம என்ன வரைகிறோம் அப்படிங்கிறதையும் மானிட்டர் பண்ண முடியும். இந்த சிக்னலை இன்னமும் அக்யூரேட்டாக அனாலிசிஸ் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம லிப் மூவ்மெண்ட் மூலமாகவே கண்டுபிடிக்க முடியும். அதோட நம்ம கீபோர்டில் என்ன டைப் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் செவத்துக்கு அந்த பக்கம் இருந்தே மானிட்டர் பண்ண முடியும். அண்ட் இப்போதைக்கு இதற்காக ஸ்பெஷல் சென்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா வைஃபை டிவைஸ்லையுமே டிஃபால்ட்டாகவே ஒரு ரிசீவர் செட்டப் இருக்கும். ஃபியூச்சரில் இந்த ரிசீவர் செட்டப்பை யூஸ் பண்ணியே நம்மளை மானிட்டர் பண்ணுறதுக்கான ஆராய்ச்சியும் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு சில வருடங்களில் இதுவும் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த வைஃபை ஸ்பைங் டெக்னாலஜி மட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உலகத்தில் எந்த மூலையிலிருந்து கூட நாம் வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டால் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இதே இந்த டெக்னாலஜி ஒரு ஹேக்கர்ஸ் கைக்கு போச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம், நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும் எல்லாமே உலகத்தில் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து கூட அவங்களால எடுத்துட முடியும். ஹோம் ஆட்டோமேஷன் அப்படின்ற பேரில் நம்ம வீட்டில் இருக்க எல்லா மிஷின்ஸையுமே ஆல்ரெடி வைஃபை டிவைஸோட கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ டெக்னாலஜியை எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் அடாப்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரைவசி கம்மியாகிட்டே வருது. ப்ரைவசி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்ச கடைசி தலைமுறை நாமளாக தான் இருக்க போகிறோம். நமக்கு அடுத்த வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு இந்த ப்ரைவசி அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவு இந்த டெக்னாலஜி தான் லிமிட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க.